வாசனாமணி, பிரயோஜனமில்லை பிரயோஜனமில்லை. எனக்கு அழைப்பு வந்துருச்சு, மீள முடியாத அழைப்பு. நான் இங்கே சாக விரும்பல. என் நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தேன். அவர்கள் மத்தியிலே தான் என் உயிர் போக வேண்டும். என்ன சீக்கிரம் காங்கிரஸ் மாளிகைக்கு எடுத்துட்டு போ. சீக்கிரம் காங்கிரஸ் மாளிகைக்கு எடுத்துட்டு போ. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. நீங்க தைரியமா இருங்க ஐயா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா. வாங்க ஐயா, வாங்க. வாசுராமணி ஐயா, நம் நாடு திரும்புமா? மக்கள் நலம் பெறுவார்களா? அதிகமா பேசக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காருங்க. இல்லை மீனாட்சி, நான் பேசித்தான் தீர வேண்டும். மகனே ஆறுமுகம், நான் சாவதை குறித்து அஞ்சவில்லை. உங்களையெல்லாம் ஏழைகளாக விட்டு போகிறேனே, அதற்காகவும் வருந்தவில்லை. நான் பாடுபட்டு உண்டாக்கிய கப்பல் கம்பெனியை கவிழ்த்து விட்டார்களே, அதற்காகவும் வருந்தவில்லை. ஆனால் ஒரே ஒரு துயரம், தீராத வேதனை. இந்நாட்டின் விடுதலையை, இந்தியாவின் சுதந்திரத்தை பார்க்காமல் என் உயிர் பிரிய போகிறதே, அதற்காகத்தான் வருந்துகிறேன். இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா, நீங்க சொல்ல மாட்டீங்க. சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க இருப்பீங்கய்யா, நீங்க இருப்பீங்கய்யா. சுதந்திரம் வருவரை என் ஆத்மா இங்குதான் சுத்தி கொண்டிருக்கும். வாசலாமணி, என் இறுதி காலத்தில் நான் சொன்னதாக மக்களுக்கு சொல்லு. வருங்காலம் மகத்தானது. நம் இந்தியா சுதந்திரம் அடைந்தே தீரும். இது சத்தியம். ஆனால் நாம் அடையப் போகும் சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும். சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும். இதை மறக்காமல் மக்களுக்கு சொல்லு. ஐயா, மருந்து சாப்பிடுங்க. இது சுதந்திர தாகம், சுட்டெரிக்கிறது. தண்ணீரால் தணியாது. எங்கே அந்த பாட்டு? மகாகவி பாட்டு, அந்த அமரகவி பாரதியின் பாட்டு. அதை பாடு, அப்போதுதான் என் தாகம் தணியும். நான் தாகமாக இருக்கிறேன். பாடு.